எடுத்து வச்சிருக்கேன் சரியா. அதுக்கப்புறம் ஒரு கப் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். சக்கரை எந்த கப்பில் எடுத்து வச்சீங்களோ அந்த கப்பெல்லாம் தண்ணி எடுக்கணும். நான் வந்து மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சரியா. ரொம்ப குந்து பொருட்கள் தாங்க இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்குவோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். வாங்க வாங்க குட்டி பசங்களா, பாருங்க நான் ஒரு லிட்டர் பால் காய வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன். எனக்கு இதான் பத்தும். இப்போ வந்து ஒரு பிளேட் வச்சுக்கிறேன். அது மாதிரி வந்து கந்தி வைக்கணும். யானை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேனா, ஏன்னா அதுக்கப்புறம் கேஸ் கழுவி அப்பப்பா அதுக்காக இந்த மாதிரி பிளேத்தில் வந்து கண்டி வச்சுட்டான். அதுக்கப்புறம் பிளேத்து வந்து கழுவில் இருக்கும், செவ்வெல்லாம் கழுவுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்குறதுவங்களாம் இந்த வீடியோ பார்த்துக்குவீங்களா? அதுக்காக தான் இதுக்கு ஒரு தடவை மறுபடி சொல்லிடுவோம். இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களோட கேஸ் படுப்படுப்பளிச்சுன்னு இருக்கும், புதுசாக மாதிரியே இருக்கும், பழைய மாதிரியே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறது. அதுக்கு தான் மூலி வச்சு நல்லா குழப்பி என்னது நல்லாயிருக்கும் நல்லா யோசிச்சு பண்ணணும். இப்போ பாருங்க பால் போகுது, வச்சுச்சோ. அப்புறம் பால் டம்ளர்ல ஊற்றி குடிக்கலாமா? இல்லைன்னு நம்ம ரசகுல்லா தான் செய்யப்போம். நான் ரசகுல்லா பால் குடிச்சுட்டு எப்படி ரசகுல்லா செய்ய முடியும்? இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து லெமன் வந்து ஒரு லெமன் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து நான் ஊற்றிடலாம். பண்ண மாதிரியே முழுசாக ஊற்றிடாதீங்க, டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். வேணும்னா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம், வேணான்னா வேணாம். நல்லா கலக்கி விடுங்க, குழக்கு குழக்கு குழக்கு. இதெல்லாம் கெட்டியமாக ஒரு கட்டி மாதிரி ஆகணும், கெட்டியமாக பாருங்க கெட்டியமாக ஆயிடுச்சு. வாவ், கெட்டியமாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்க கெட்டியமாக ஆயிடுச்சு. வாவ், கெட்டியமாக ஆயிடுச்சு. வாவ், இப்போ ஒரே குஞ்சே நேரத்தில் நம்ம நம்மளோட ரசகுல்லா அள்ளி அள்ளி சாப்பிட போகிறோமே. ஜோலி ஜோலி ஐயா, ஜோலி ஜோலி ஐயா, ஜோலி ஜோலி ஐயா, ஜோலி. யா குலாப் ஜாம் சாப்பிட்லாமா? பாருங்க இப்போ இன்னும் கெட்டியமாக ஆயிடுச்சு. பாருங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கிறேன் நான். இங்கே பாருங்க, வாவ், பாக்கி அச்சு ஊடுதா, அச்சு ஊடுதா. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. இப்போ வந்து ஒரு காட்டை துணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒரு குண்டை வச்சுருக்கேன். குண்டை வைக்க முத்துறாதீங்க, தண்ணியில் கீழே வளைஞ்சு போயிட்டு போகுது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த கெட்டியும் நம்மளுக்கு வரணும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி வச்சு அதில் வந்து ஊற்றுறோம். அதுக்கப்புறம் தண்ணி அடியில் போயிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு தெரியாது. இங்கே பாருங்க, வாவ் 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 ஜோலி. இருங்க, தண்ணி ஃபுல்லாக எடுத்து போகுதும். நம்மளை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம எடுத்து ஃபுல்லாக எடுத்துக்குவோம். அந்த துணி மட்டும் எடுத்துக்கோங்க, குண்டாவே எடுத்துடாதீங்க. வந்து நல்லா புழிஞ்சுக்குவோம். புளி 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 நல்லா புளி.
நல்லா புளிங்க. இப்போ வந்து அது நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி இப்படி இப்படி நீவி ஒன்றும் நீ ஒன்றும் சீவி சீவி விட்டுறாதீங்க. நீவி ஒன்றும் ஒரு சீவி ஒரு சீவி விட்டுறாதீங்க. நம்ம தண்ணி ஊற்றி அதே மாதிரியே பண்ணிருக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ஆகணும். இப்போ நாம் ஏன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணுறேன்னா, லெமன் கொஞ்சம் அது அது அதோட புளிப்பு தன்மை போகிறதுக்காக தான். உடனே எல்லாம் நினச்சிக்காதீங்க அதுக்கு லெமனே பொறுத்தவில்லன்னு. வேணா வேணா கொஞ்சமாக இருக்கும் அந்த லெமன் தான், லெமனும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அப்படியே சாப்பிட்டா அதை விட தேக்கல. உங்களுக்கு எல்லாம் லெமன் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கா சொன்னியும் எனக்கு வந்தா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கும். அதே மாதிரி புளிங்க 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 ஸ்ட்ரென்த் எல்லாம் கையில் குத்தி வந்து நல்லா புளிங்க. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் கூத்திட்டு வந்து கையில் அப்படி புளிஞ்சாலும் அது போகாது. நைன் வர வெயிட்டான பொருள் எடுத்து மேலே வைக்கணும், அப்போ தான் போகும். எங்கள் கிட்ட இருக்கிறது நாங்கள் வச்சுக்கிறோம். உங்கள் கிட்ட நிக்கோட நீங்கள் வச்சுக்கலாம். வருஷத்துக்கு தான் வருஷத்து கூட வைங்க. நல்லா கையில் கொட்டு கொட்டு பொறுத்த மாதிரி இப்படி 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 பண்ணி விடுங்க. இப்படி சாயந்தரம் தூவி விடலாம். அந்த மாதிரி இப்படி எப்படி பண்ணுங்கள். இங்கே பாருங்க, பாதிரி அடியான மாதிரி தான் தெரிஞ்சு எடுத்து போடும். ரசகுல்லா ரவுண்ட் அப்புறம் கிராண்ட் ரொம்ப சரியா இருக்கு.
கிராம் போடுங்க. 20 நிமிஷம் வேக ஊடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன்.